ओम नमो भगवते वासुदेवाय 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 नारायणं नमस्कृत्य नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये अष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्ति भवति नैष्ठिकी श्लोक नामक परिचय अंचु श्लोक अमानित्वम् अदम्भित्वम् अहिंसा क्षान्तिरक्षवम् आचार्योपासनं शौचं स्थैर्यम् आत्मनिग्रहः इन्द्रियातेषु वैराग्यम् अनहंकार एव च जन्म मृत्यु जरा व्याधि दुःख दोषानुदर्शनम् असक्तिरनभस्वङ्गा पुत्रधारा गृहादिषु नित्यं च समचित्तत्वम् इष्टानिष्टोपपत्तिषु मयि चानन्य योगेन भक्तिरव्यभिचारिणी विरिक्तदेशसेवित्वम् अरतिर्जन संषदि अध्यात्मज्ञाननित्यत्वं तत्त्वज्ञानार्थदर्शनम् एतज्ज्ञानमिति प्रोक्तम् अज्ञानं यदथोऽन्यथा ओम तत्सत् नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचार्य में भूषेश श्रीनिवादी पाश्चातदेशताय में जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवत्सार्व भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। सो कोणवार मध्य अहिंसை சகிப்புத்தன்மை இதெல்லாம் அடக்கம் இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு சிம்பிளிசிட்டி மொழிபெயர்ப்பும் பொருளரையும் வணங்கிய ஆச்சாரியர் அபயச்சரணானந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எளிமை என்றால் கபடத்தனம் இன்றி தனது எதிரிக்கு கூட உண்மையை வெளிப்படுத்தும் அளவிற்கு நேர்மையானவனாக இருக்க வேண்டும் என்று பொருள். ஆன்மீக குருவை ஏற்பதை பொறுத்தவரையில் அது மிகவும் அத்தியாவசியமானதாகும். பொதுவாக இந்த எளிமை இதுக்கு வந்து சாஸ்திரத்தில் பல மீனிங்ஸ் கொடுக்குறாங்க. சிம்பிளிசிட்டி பொதுவாக நம்ம சிம்பிளிசிட்டி அப்படின்னாலே எளிமைனாலே பொதுவாக என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா ரொம்ப வசதியானவர் ஆனால் ரொம்ப சிம்பிளாக வாழ்கிறாரு. பொதுவாக அப்படி தான் பேசுவாங்க. ரொம்ப பயங்கர கோடீஸ்வரர் ஆனால் நடந்து போகிறாங்க, சைக்கிளில் போகிறாங்க, ரொம்ப எளிமையாக வாழ்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒரு மாதிரி எளிமையாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இங்கே கொடுக்குற அர்த்தம் என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு என்ன தமிழ்னா உண்மை பேசுறதே சிம்பிளிசிட்டி. எதிரிக்க கூட வந்து நேரடி உண்மை பேசுவாங்க, பயப்பட மாட்டாங்க. கலியுகா எப்படி இருக்கும்னா சாஸ்திரத்தில் சொல்றாங்க ஹிப்போக்ரஸி இருக்கும். ஹிப்போக்ரஸின்னா உள்ள ஒன்று இருக்கும் வெளியில் ஒன்று பேசுவோம். அதான் உள்ள ஒன்று இருக்கும் வெளியில் ஒன்று பேசுவோம். கலியுகத்தில் அப்படிதான். ஆனால் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறதுன்னா உண்மை நேரடியாக சொல்கிறது. தப்புன்னா தப்புன்னு சொல்கிறது, அவ்வளோதான். பயப்பட மாட்டாங்க. தப்புன்னா தப்பு, அவ்வளோதான். நம்ம தப்புன்னு சொன்னால் இவர் என்ன நினச்சிக்குவாங்களோ, இவங்க நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ, நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நேராக பேசுகிறோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஸ்ரீல பிரபுபாத். Srila Prabhupada பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போனார். அமெரிக்கா போய் அவங்க நாட்டிலே உட்காந்துக்கிட்டு அவங்களே நீ நாய் போன மாதிரி வாழ்றாங்க. அவ்வளோ தைரியம் வேணும். அவங்க நாட்டுக்கே போய் அங்கே உட்காந்து நீ பண்ணி மாதிரி வாழ்ற, இதெல்லாம் வாழ்க்கையில்லை அப்படின்னா பயப்பட ஓப்பனாக பேசுகிறேன் தைரியமாக. ஆனால் அந்த ஸோ சிம்பிளிசிட்டி இங்கே அது ஒரு மாதிரி தைரியம் தான். அது பகவான் கொடுக்குற தைரியம், பகவான் கொடுக்குறது. இது எப்போ வரும்னா முழுக்க யாருக்கு பகவான் சரணாகதி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த தைரியம் அது வரும், இந்த சிம்பிளிசிட்டி வரும். நீங்கள் மகாபாரதத்தில் யுதிஷ்டிர மகாராஜ் அப்படி யுதிஷ்டிரர் பார்த்தீங்கன்னா யுத்தம் ஆரம்பிக்கிற முன்னாடியே பீஷ்மர்ட்டையும் துரோணர்ட்டையும் போய் நேராக கேட்குறாரு, உங்களை எப்படி நான் கொள்றது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ தைரியம் இருக்கணும், நேராக போய் கேட்குறேன் உங்களை எப்படி நான் கொள்றது. ஏன்னா யுத்தம் ஜெயிக்கணும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, ஆனால் யுத்தம் நாங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் சாகணும். ஏன்னா பீஷ்மர் துரோணர் சாகணும், இல்லை நீங்கள் ஜெயிக்க முடியாது. நேராக போய் கேட்குறேன் எப்படி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு கொள்றது சொல்லுங்கள். இவ்வளோ தைரியம். காரணம் யுதிஷ்டிரர் வந்து கிருஷ்ணருக்கு சரணாகதி பண்ணுறாரு, அதனால அந்த தைரியம். ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் சில நம்ம சொந்தக்காரங்க கூட கேட்கலாம், என்ன எப்போ பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா சொல்கிற பகவத்கீதை படிக்கிறேன்னா இது கண்டிப்பாக செய்யணும். அதெல்லாம் செய்யணும், சிம்பிளாக இது செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். செய்யினா தான் பிரச்சனை வரும். அஃப்கோர்ஸ் செஞ்சால் பிரச்சனை வராதுன்னா வரும், ஆனால் சமாளிக்க தெரியாது. பகவத்கீதை படிக்கிறோம்னா என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க தெரியும். இந்த பகவத்கீதை படிக்காதவங்களும் சமாளிக்க தெரியாது. தெரியாது அவங்க எப்படி சமாளிப்பாங்கன்னா, ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுப்பாங்க, அந்த தீர்வு மாதிரி ரொம்ப பிரச்சனையாக மாறும், அப்படித்தான் எடுப்பாங்க. ஆனால் பகவத்கீதை படிக்கும்போது தான் முற்றுப்புள்ளி இருக்குது, ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம். ஸோ இங்கே ஸ்ரீல பிரபுபாது ரொம்ப அழகாக கொடுக்குற தைரியமாக பேசுகிறேன். நீங்கள் தப்புன்னா தப்பு, அவ்வளோதான். அது யார் வேணாலும் இருக்கலாம். பிரகலாத் மகாராஜ் பாருங்கள், அவங்க அப்பாட்ட தப்புன்னு சொன்னாங்க, நீங்கள் பேசுகிற தப்புன்றது. அதே மாதிரி பாகவத புராணத்தில் 10வது ஸ்கந்தம் படிச்சிங்கன்னா பிராமண பத்தினிகள் அப்படின்றது தான். அவங்க ஹஸ்பண்டு தப்புன்னு சொல்லிடுவாங்க, நீங்கள் பண்ணுறது தான் தப்புன்றோம். ஹஸ்பண்டை சொல்லுவாங்க, ஏன்னா கிருஷ்ணர் வந்திருக்காரு, அவர் பசிக்குதுன்னு சொல்கிறாரு, அவருக்கு சாப்பாடு மூலம் என்ன பண்ண சொல்கிறீங்க, சாக்ஷாத் கிருஷ்ணரே வர்றாரு, அப்போ வந்து நைவேத்தியம் பண்ணுறோம். ஆனால் அவரே வர்றாரு சாப்பிட்றக்கு, அவரு சாப்பாடு வேணுங்கிறார், அவருக்கு கொடுக்காம உட்காந்து யாகம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த பிராமண பத்தினிகள் ஹஸ்பண்டை வந்து அந்த நேரத்தில் அவங்க சொன்னபடி கேட்கலாம், சிம்பிளிசிட்டி. ஏன்னா கிருஷ்ணருக்கு சேவா செய்யணும்னு சொல்லி போனாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு குணம். இது வந்து பக்தருக்கு அந்த குணம், இந்த தைரியமாக பேசுறது, தப்புன்னா தப்புன்னு சொல்றது. ஆன்மீக குருவை ஏற்பதை பொறுத்தவரையில் அது மிகவும் அத்தியாவசியமானதாகும். ஏனெனில் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் உபதேசங்கள் இன்றி ஆன்மீக விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் காண முடியாது. ஒருவன் பூரண அடக்கத்துடன் ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு எல்லா விதமான சேவைகளையும் அர்ப்பணிக்க வேண்டும். அதன் மூலம் அவர் திருப்தி அடைந்து தனது ஆசிகளை சீடனுக்கு வழங்கும்படி நடந்து கொள்ள வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு கிருஷ்ணருடைய பிரதிநிதி என்பதால் அவர் தனது சீடனுக்கு ஏதேனும் ஆசிகளை வழங்கினால் அது அந்த சீடனை உடனடியாக முன்னேற்றமடைய செய்யும். அவன் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்காவிட்டாலும் கூட, வேறு விதமாக கூறினால், எதிர்பார்ப்புகள் ஏதுமின்றி ஆன்மீக குருவிற்கு சேவை செய்பவனால் ஒழுக்க நெறிகளை சுலபமாக பின்பற்ற முடியும். ஸோ ஆச்சாரியோ பாஷணம், இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார் ஆச்சாரியோ பாஷணம் அப்படின்னா குரு தேவை. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க, குரு தேவையே இல்லை, எனக்கும் பகவானுக்கு நடுவில் வேற இருக்கு, நானே நேராக பகவான்கிட்ட போயிடுவேன். கிருஷ்ணர் பையன் இந்த ஆச்சாரியோ பாஷன் வார்த்தை சொல்றார். கிருஷ்ணர் சொல்றார் ஆச்சாரியா குருட்ட போய் சரணாகதி பண்ணணும். எஸ், குரு இல்லாமல் பகவான் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. अंतमारी यार एक्सापल भगवान हिंग वो गुरु कृष्णर चैतन्य महाप्रभु इला आचार्य स्वामी श्रीपाद रामानुचार्य साक्षात् अनंत शेष गुरु ऐतार नालंजु गुरु श्री मध्वाचार्य गुरु व्यासर तन गुरु सो नहीं यार पाता सर एल्लातु गुरु ரொம்ப ரேர் கேஸ் பிரம்மா அர்ஜுனா இவங்களுக்கு மட்டும்தான் நேரடி கிருஷ்ணரே குரு ஆக்ட் பண்ணிருக்காரு. ரேர் கேஸ் அர்ஜுனர் வந்து ஸ்பெஷல், பிரம்மா ஸ்பெஷல், நேரடி விஷ்ணு தான் குருவா இருக்காங்க. அதெல்லாம் ரேர் கேஸ், அவங்க நம்ம மாதிரி ஹை கிளாஸ். பட் நமக்கு வந்து நேரடியா பகவான் குரு ஆக்ட் பண்ண மாட்டார். ஆஃப் கோர்ஸ் குரு ஆக்ட் பண்ணுவார், சைத்திய குருன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரோடலேயும் பரமாத்மாவா இருக்காரு குரு ஆக்ட் பண்ணுவார். எப்போனா அவர் சொன்னபடி கேட்டால் தான், இல்லைன்னு கிடையாது, இன்னும் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ரொம்ப அழகாக கிருஷ்ணரே சொல்கிறாரு ஆச்சாரிய பாஷணம். அந்த ஆச்சாரியனோட கிருப்பா இருக்கும் பொழுது சீக்கிரமாக முன்னேறுவாங்க. சொல்லப்போனால் இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார் அந்த குருட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்கிறார். பரிபிரஷ்னேன சேவையா கிருஷ்ணர் சொல்கிறார் तद्विद्धि प्रणिपातेन परिप्रश्नेन सेवया उपदेक्षन्ति ते ज्ञानं ज्ञानिनस्तत्त्वदर्शिनः गुरुने என்னன்னா போய் அவட்ட கேள்வி கேட்கணும், அது அடக்கமாக கேள்வி கேட்கணும், சேவா செய்யணும், அப்போ சொல்லி கொடுப்பான். இன்னும் சில பேர் கேள்வி கேட்டால் பிடிக்காது, நீ ரொம்ப பேசுகிறவங்க. சில பேர் கேள்வி கேட்டால் பிடிக்காது, ஏன் பிடிக்காதுன்னு அவனுக்கு பதில் தெரியாது, பதில் தெரியும்னா ஆப்வியஸ்லி பிடிக்காது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறா கேள்வி கேட்கணுங்க, பரிபிரஷ்னா பிரஷ்னான கேள்வி கேட்கணும். அர்ஜுனர் பார்த்து கேள்வி கேட்குறாரு, கிருஷ்ணர் பார்த்து கேள்வி கேட்குறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகுறது, ஏன்னா பல கேள்விகள் கேட்குறாரு. நீங்கள் எல்லா புராணங்களும் கேள்வி பதில் தான், நீங்கள் எந்த புராணம்னு எடுத்து பாருங்க கேள்வி பதில் தான். பாகவத் புராணம் பூரா கேள்வி பதில், பகவத்கீதா கேள்வி பதில், பத்ம புராணம், கருட புராணம், ஸ்கந்த புராணம், எந்த புராணம் எடுத்தாலும் கேள்வி பதிலாக தான். அப்போ கேள்விங்கிறது கேட்கும். இன்னும் நம்ம வாழ்க்கை நம்ம டெய்லி கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம், எல்லாரும் கேள்வி கேட்போம், அது என்னாச்சு இது என்னாச்சு கேள்வி தான். ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேள்வி கூட கேட்க தெரியணுமா, சும்மா ஏனோ தானோ கேட்கக்கூடாது. அந்த கேள்விக்கே ஒரு வெயிட் இருக்கும், கேள்வி கேட்டால் இது கேள்வி, இது நல்ல கேள்வி. பாகவத் புராணத்துல பரீட்சித் மகாராஜ் ஒரு கேள்வி கேட்ட உடனே சுகதேவ் கோஸ்வாமி அது பதில் கொடுக்கிறார், நீங்க கேட்ட கேள்வி இந்த உலகத்துக்கே நல்லது நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா அப்பேற்பட்ட கேள்வி அவர் கேட்கிறார், அவர் கேட்ட கேள்வி அது மாதிரி இந்த உலகத்துக்குமே நல்ல நடக்க போகுது, ரொம்ப அருமையான கேள்வி கேட்குறீங்க. ஸோ அது கேள்வி, அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. நல்ல கேள்வி கேட்டு ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க அபேண்டன் பண்ணலாம். அபேண்டன்னா கைவிடலாம், தேவையில்லை. சரியான பதில் கொடுக்கலைன்னா அவங்க நிராகரிக்கலாம். போன வாரம் தான் வாமன துவாதசி பார்த்தோம், போன சனிக்கிழமை. கிருஷ்ணர் வந்து வாமன அவதாரம் எடுத்தனால் போன சனிக்கிழமை. அந்த வாமன அவதாரம் பார்த்தோம்னா அதில் வந்து பலி மகாராஜ் வந்து அவங்க குரு சுக்கராச்சாரிய நிராகரிச்சிட்டார். குருவே சாரி நீங்கள் சொன்னபடி கேட்க மாட்டேன்ட்டார். ஏன்னா இவர் கேட்ட கேள்வி அவர் சரியாக பதில் சொல்லலை, சரியாக பதில் கொடுக்கல. கிருஷ்ணாட்ட சரணாதி பண்ணாதான்னு சொன்னார், நிராகரிச்சிட்டார் குருவே சாரி நீங்கள் சொன்னபடி கேட்க மாட்டேன். ஸோ அப்போ கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கணும், வர இம்பார்ட்டன்ட். அந்த பதில் வந்து சாஸ்திரம் பிரகாரம் கரெக்டாக இருக்கும், மக்களை கவர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பொதுவாக நிறைய பேர் வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பதில் சொல்லுவாங்க, அது தப்பு, அது தப்பு, எது உண்மையாக அது பேசணும். ஓகே, தூய்மையுடன் இருத்தல் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு மிகவும் அவசியமாகும். தூய்மையில் இரு வகை உண்டு, புற தூய்மை, அகத்தூய்மை. புற தூய்மை என்பது நீராடுவதை குறிக்கும். ஆனால் அகத்தூய்மைக்கு எப்போதும் கிருஷ்ணரையே நினைக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிக்க வேண்டும். இதுவரை சேர்த்து வைத்துள்ள கர்மவினை என்னும் அழுக்கினை இந்த வழிமுறை மனதிலிருந்து தூய்மை செய்கின்றது. பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ரெண்டு விதம் இருக்கு. வெளியில் நம்ம டெய்லி ஸ்நானம் பண்ணுறோம், அப்புறம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஸோ ரெண்டுமே முக்கியம்தான். சாஸ்திரம் பிரகாரம் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 3 தடவை சொல்லுவாங்க. ஏர்லி மார்னிங் ரொம்ப காலையில், தென் மத்தியானம், தென் ஈவினிங் 3 டைம்ஸ் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் முடியல, அட்லீஸ்ட் ட்வைஸ் 2 தடவை குளிக்கணும். ஜென்ரலி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 2 தடவை குளிப்பாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அது ஒரு சாஸ்திரம் இருக்குது. இப்போ அதெல்லாம் நான் பேசலை. குளிக்கிறதுக்கு கூட சாஸ்திரம் இருக்குது. அது பச்சை தண்ணியில் குளிக்கணுமா, சுடு தண்ணியில் குளிக்கணுமா, எப்போ பச்சை தண்ணியில் குளிக்கணும், அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது. நாரத பஞ்சராத்திரத்தில் அதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. ஜென்ரலாக வந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறது தான் சாஸ்திரம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சுடு தண்ணியெல்லாம் வந்து ஜென்ரலாக உடம்பு சரியில்லை, ரொம்ப மழை பெய்யும் போது சுடு தண்ணி யூஸ் பண்ணுவோம். மற்றபடி பச்சை தண்ணி தான் சொல்லுவாங்க. காரணம், பச்சை தண்ணிக்கு மட்டும்தான் சூக்ம சரீரத்தை ஓரளவுக்கு சுத்தம் பண்ணுது. சூக்ம சரீரம்னா மனம், புத்தி, அகங்காரத்தால் செய்யப்பட்ட உடல். நமக்கு 3 உடல் இருக்கு. ஆத்மா, அதுதான் நாம். ஆத்மாவுக்கு மேலே சூக்ம சரீரம் இருக்குது. அது கண்ணுக்கு தெரியாது. மனசு, புத்தி, அகங்காரத்தால் செய்யப்பட்டது. அதுக்கு மேலே தான் இந்த உடல் இருக்குது. இது ஸ்தூல சரீரம். இது பஞ்சபூத்தால் செய்யப்பட்டது. ஸோ இந்த பச்சை தண்ணிக்கு மட்டும் சூக்ம சரீரத்தை ஓரளவுக்கு பண்ணும், முழுசாக பண்ணாது, ஓரளவுக்கு சுத்தம் பண்ணும். சம்டைம்ஸ் நீங்கள் காலங்காலத்தில் பச்சை தண்ணியில் குளிச்சிட்டிங்கன்னா வெட்டுக்குன்னு இருப்பாங்க. சுடுதண்ணில் குளிச்சா தூக்கம் வரும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த பச்சை தண்ணிக்கு அவ்வளோ இருக்குது. இது வந்து நாரதர் சொல்கிறாரு. இது வந்து நாரதர் வந்து நாரத பஞ்சராத்திரத்தில் குளிக்கிறத பற்றி பேசுகிறார். இப்படித்தான் குளிக்கணும். ஸோ அது வந்து கிளீன்லினஸ், அது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நான் பேசலை. மேபி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த இது வந்து பற்றி சிம்மச்சந்திரன் பற்றி பேசுவார். அவர் இந்த பூஜை எப்படி பண்ணுறது அதெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறார். அப்போ இந்த குளிக்கிறத பற்றி கூட அவர் பேசுவார். அதெல்லாம் எப்போ பண்ணணும், மேபி அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்புறம். தளராமை என்றால் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் அடைவதில் மிகவும் உறுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று பொருள். இத்தகு மன உறுதி இல்லாவிடில் போதிய அளவு முன்னேற்றம் அடைய முடியாது. தளராமை, ஸ்தைரியம். ஸ்தைரியம்னா டிட்டர்மினேஷன், மன உறுதி. ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார் மன உறுதி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நிறைய பேர் நீ கேள்விப்பட்டிருக்கலாம். ஆன்மீக வாழ்க்கையோ பௌதிக வாழ்க்கையோ ரெண்டுமே உங்களுக்கு டிட்டர்மினேஷன் வேணும், வைராக்கியம், மன உறுதி வேணும். இல்லை முன்னேற முடியாது. இவனொருத்தர் நல்லா பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் அது கொஞ்சம் இது வேணும், டிட்டர்மினேஷன் வேணும். சும்மா சம்பாதிக்க முடியாது. அப்போ ஆன்மீக வாழ்க்கையில இந்த டிட்டர்மினேஷன் வேணும். டெய்லி நான் 16 மாலை சேன் பண்ணணும்னா பண்ணுவாங்க, டிட்டர்மினேஷன். டெய்லி 1 hour படிக்கணும்னா படிப்பேன், பிரசாதம் சாப்பிடணும்னா சாப்பிடுவேன், அறுந்து சாப்பிட மாட்டேன். அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இல்லாமல் முன்னேற முடியாது. நீங்கள் எங்களோட ஆச்சாரியோட குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், நீங்கள் மேபி அங்கே 5 பாடம் இருக்கும் கீழே. அந்த 5 படத்தில் அந்த பக்கத்துலேருந்து 2வது, ஓகே, அந்த பக்கத்துலேருந்து 2வது கண்ணாடி போட்டிருப்பார். அவருக்கு ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தது. என்னென்னா, அவருக்கு ஒரு 5 வயசு, அவர் 5 வயசு இருக்கும் பொழுது ஒரு மாம்பழம் எடுத்து சாப்பிட்டார். 5 வயசு மாம்பழம் எடுத்து சாப்பிட்டார். அவங்க அப்பா யாருன்னா பக்தி வினோத் தாக்கூர். அவர் வந்து இந்த பக்கத்துலேருந்து ரெண்டாவது. ஓகே, இந்த பக்கத்தில் ரெண்டாவது தான் பக்தி வினோத் தாக்கூர். அவர் வந்து அவன் மகனை 5 வயசு மகனை பார்த்து கேட்குறாரு, மாம்பழம் சாப்பிட்ட கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்ணியாங்க. 5 வயசு பையன் தான், கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்ணி நீ சாப்பிட்ருக்க, பகவான் நைவேத்தியம் பண்ணுமில்ல. 5 வயசில் அவர் முடிவு எடுத்தாரா, நீ வாழ்க்கையில் நான் மாம்பழம் சாப்பிட மாட்டேன், வாழ்க்கை கூட மாம்பழம் சாப்பிடல. 5 வயசில் என்ன ஒரு டிட்டர்மினேஷன். மாம்பழம் எவ்வளோ அருமையான ஃப்ரூட், அவருக்கு 5 வயசு தான். இவரும் திட்டி இருக்காரு, அவரும் அது பாருங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. வாழ்க்கையில் அவர் மாம்பழம் சாப்பிடல, இந்தியாவில் இருந்துக்கிட்டு மாம்பழம் சாப்பிடல அவர். ஏன்னா அப்பா சொல்லிட்டாரு, நானும் நைவேத்தியம் பண்ணாமல் சாப்பிட்டேன், என் வாழ்க்கையில் சாப்பிடக்கூடாது. எப்படி ஒரு டிட்டர்மினேஷன். இந்த நாம் அந்த மாதிரி எடுக்கலைனாலும் அட்லீஸ்ட் சாண்டிங்லேயே அது எடுக்கணும். சில பேர் காசிக்கு போனேன் புடலங்கா விட்டுட்டேன், அதெல்லாம் டிட்டர்மினேஷன் கிடையாது. ஸோ நான் காசிக்கு போய் புடலங்கா விட்டேன் ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிட்டர்மினேஷன், மன உறுதியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பெரிய மன உறுதி கிடையாது. எது எனக்கு பக்திக்கு அப்டக்கல் தடையாக இருக்கோ அதை விடுறது, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். நான் பக்தி பண்ணுறதுக்கு எது தடையாக இருக்கோ அந்த தடை பொதுவாக நமக்கு பிடிச்ச தடையாக தான் இருக்கும் பொதுவாக, அதை விடணும். அதுதான் உண்மையான டிட்டர்மினேஷன், அது பண்ணியாகும். ஸோ இங்கே பிரபுபா சிம்பிளாக எழுதியிருக்கார், மற்ற இடத்துல டீட்டெயிலாக எழுதியிருக்கார். ஹரே கிருஷ்ணா சொல்லணும், டெய்லி பகவத்கீதா படிக்கணும், இந்த மாதிரி மன உறுதி எடுத்தான், அந்த டெசிஷன் எடுத்தான். ஓகே, மன உறுதி குறையிறப்ப என்ன புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், இம்ப்ரூவ் பண்ணணும். மன உறுதி டிட்டர்மினேஷன் இல்லை அப்படிங்கும் பொழுது நல்ல டிட்டர்மினேஷன் இருக்கக்கூடிய பக்தரோட தான் பழகணும். சில பேர் நல்ல டிட்டர்மினேஷன் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்களோட பழக பழக அப்போ நமக்கும் அது வரும். ஒன்று மோர் சாண்டிங், இன்னும் படிக்கணும். ஜென்ரலாக சீனியர் டிவோட்டீஸோட பழக பழக நான் டிட்டர்மினேஷன் வரும். அது ஒன் ஆஃப் த வே. ஒன்று கிருஷ்ணாட்ட சொல்லணும், பகவான்கிட்ட போய் சொல்லணும், என்னால் இது முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அனுக்கிரகம் காட்டுங்க. தப்புன்னு இல்லை, கிருஷ்ணாட்ட சொல்லணும். இன்ஃபேக்ட் அது நல்லது கூட. ஸோ கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுவார். சுய கட்டுப்பாடு என்றால் ஆன்மீக முன்னேற்ற பாதைக்கு எதிரான எதையும் ஏற்கக்கூடாது என்று பொருள். இதை ஒருவன் பழக்கப்படுத்தி கொண்டு ஆன்மீக முன்னேற்ற பாதைக்கு எதிரான அனைத்தையும் புறக்கணிக்க வேண்டும். இதுவே உண்மையான துறவு. புலன்கள் மிகவும் வலிமையானவை, அவை எப்போதும் புலன் இன்பத்தை பெறுவதில் ஆர்வமாக உள்ளன. தேவையற்ற அத்தகைய கோரிக்கைகளுக்கு உணவளிக்க கூடாது. உடலை தகுதியுடையதாக வைத்துக் கொள்ளும் அளவிற்கு மட்டுமே புலன்கள் திருப்திப்படுத்தப்பட வேண்டும். உடல் தகுதியுடன் இருந்தால் ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான கடமைகளை சரிவர நிறைவேற்ற முடியும். மிக முக்கியமானதும் கட்டுப்படுத்த முடியாததுமான புலன் நாக்கு. ஒருவனால் நாக்கை கட்டுப்படுத்த முடிந்தால் பிறகு இதர புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான சாத்தியம் உள்ளது. சுவைப்பதும் உச்சரிப்பதும் நாக்கின் செயல்கள். எனவே நாக்கினை முறையாக ஒழுங்குபடுத்தி கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தினை சுவைப்பதிலும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதிலும் அதனை ஈடுபடுத்த வேண்டும். கண்களை பொறுத்தவரையில் கிருஷ்ணனுடைய அழகிய ரூபத்தை தவிர வேறு எதையும் காண்பதற்கு அவற்றை அனுமதிக்க கூடாது. இது கண்களை கட்டுப்படுத்தும். அதுபோலவே காதுகளை கிருஷ்ணரை பற்றி கேட்பதிலும் மூக்கினை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை நுகர்வதிலும் ஈடுபடுத்த வேண்டும். இதுவே பக்தி தொண்டின் வழிமுறையாகும். மேலும் பகவத்கீதையானது பக்தி தொண்டின் விஞ்ஞானத்தினை மட்டுமே விளக்குகின்றது என்பதை இங்கிருந்து புரிந்து கொள்ளலாம். பகவத்கீதையின் முக்கியமான குறிக்கோள் ஒரே குறிக்கோள், பக்தி தொண்டே. பகவத்கீதையின் அறிவற்ற கருத்துரையாளர்கள் வாசகர்கள் மனதை மற்ற விஷயங்களை நோக்கி திசை திருப்ப முயற்சி செய்கின்றனர். ஆனால் பகவத்கீதையில் பக்தி தொண்டை தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது. So, Krishna Ringa Pesad is sense control. Yeah. Atma Vinigraha, Adhiva Krishna. Indriyartheshu, Vairagya. So, this is the இந்த புலங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் அஞ்சு. இந்த அஞ்சில் மோஸ்ட் டேஞ்சரஸ் நாக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாக்கால் ரெண்டு விஷயம் பண்ணுறோம், ஒன்று பேசுகிறோம், இன்னொன்று பிரசாதம் சாப்பிட்றோம். பிரசாதம் சாப்பிட்டா மட்டும்தான், பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடணும். தென் ஹரிநாமா சொல்கிறோம். இது ரெண்டு மட்டும் பண்ணால் தான் நாக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். இல்லைன்னா நாக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணும். இது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். சம்டைம்ஸ் தேவையில்லாத ஒரு வார்த்தை வந்ததுனால குடும்பமே ரெண்டாக போயிடும். சம்டைம்ஸ் அதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த நாக்கு கண்ட்ரோல் பண்ணால் ஒரே வழி ஹரிநாமா சொல்கிறது, பிரசாதம் சாப்பிட்றது, வேறு வழி கிடையாது. அதனால தான் நம்ம பிரசாதம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட சொல்கிறாங்க இல்லையா, மகாபிரசாதம் शरीरा पृथ्जा ज्योतिंद्रता है तारे मध्य जिह्वा जिह्वाना नाक इंद नाक कंट्रोल पन्ना प्रसादम हरे कृष्ण महामंत्र वरवली करेगा நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி துரியோதனன் தேவையில்லாம பேசினால நிறைய பிரச்சனை வந்துச்சு. நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால என்ன ஆச்சுன்னா விதுரர் விட்டு போயிட்டார். விதுரர் எப்போ விட்டுட்டு போகிறாரோ அங்கே அவங்க நிறைய பிரச்சனை ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஏன்னா விதுரா ஆர்டினரி பர்சன் கிடையாது. எப்போ விதுரர் விட்டுட்டு போயிட்டாரோ இனி இவங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறையா நல்லது. ஸோ தேவையில்லாமல் பேசுறது துரியோதனாட்டம் நிறைய பேர். ஸோ பிரபுபாத் எழுதுறார், இந்த உடம்புலேயே டேஞ்சரஸ் ஆர்கன்னா நாக்கு தான் மோஸ்ட் டேஞ்சரஸ். அதை அமைதிப்படுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போது இந்த ஹரிநாமா தான், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா. இது ஒன்று கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மற்ற புலன்கள் கரெக்டாக இருக்கும். கண்ணு காது மூக்கு இன்னும் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகும், வேலை பண்ணாது. ஸோ அப்போ பிரசாதம் சாப்பிடணும். அந்த பிரசாதம் கூட பார்த்து தான் சாப்பிடணும். நல்லா இருக்குன்னா இஷ்டத்துக்கு உள்ளே போனால் மறுபடியும் ப்ராப்ளம் வரும். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் டைம் வரும்போது நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவோம், பிரசாதம் நல்லா சாப்பிடுங்க, பட் அதுவும் பார்த்து சாப்பிடணும். ஸோ இப்போ பிரசாதம் இல்லாமல் வேறு ஏதாவது சாப்பிட்டோம்னா ப்ராப்ளம்ஸ். இது பலது நீங்கள் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. அதனால் நான் பேசுகிறேன். பிரசாதம் தவிர வேறு எது சாப்பிட்டாலும் பிரச்சனை வரும். ஈவன் தண்ணி குடிக்கும்போது கூட அதில் தண்ணி கூட நைவேத்தியம் பண்ணுவான். தண்ணி கூட பகவான் நைவேத்தியம் பண்ணி தான் குடிப்பான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். யா அது கண்ணு காது மூக்கு நான் பல தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நாம் வந்து இங்கே பகவானோட பிக்சர் வச்சுருக்கோம். சம்டைம்ஸ் ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரா விக்கிரகங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அவங்களுக்கு நம்ம பூவெல்லாம் அலங்காரம் பண்ணுறோம். ஸோ அவங்கள பார்க்குறதுனால கண் சுத்தமாகும். அப்போ அவங்களுக்கு வச்ச பூவெல்லாம் ஸ்மெல் பண்ணுறோம், அவங்களுக்கு வச்ச துளசி ஸ்மெல் பண்ணுறோம். அப்போ தான் மூக்கு சுத்தமாகும். இது முன்னாடி பூஜை பண்ணுறது பார்த்துருப்பீங்க. துர்கா பிரபு பூஜை பண்ணாங்க. அந்த பூஜை பண்ணுறது பார்க்குறதே ரொம்ப நல்லது. அது பார்க்கறதுனாலே நம்மளோட ஐம்புலங்களும் சுத்தமாக அந்த பூஜை பண்ணுறது நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. ஸோ கண் அப்போது கீர்த்தனம் பண்ணாங்க கேட்குறீங்க. அப்போ காது சுத்தமாக ஊதுபத்தி எல்லாம் வச்சாங்க. ஊதுபத்தி வைக்கிறனால அது ஸ்மெல் பண்ணுறது, அது மூக்கு சுத்தமாக. சங்கூதுனாங்க. சங்கூதுறதுனால நம்ம உடம்புல ஈதம்னு சொல்லுவாங்க. தமிழில் தெரியும் ஈதம் ஆகாயம். ஆகாயம் நம்ம உடம்பு ஆகாயம். ஓகே, நம்ம உடம்புக்குள்ள அது ஸ்பேஸ் இருக்கு, அது சுத்தமாக. இந்த சங்கூதல் சாதமாக நினைக்கிறாங்க. இந்த தங்குவதனால நம்ம எல்லாத்துக்கும் நல்லது, இந்த இடத்துக்கு நல்லது. இங்கே எந்த நெகட்டிவ் எனர்ஜி மோசமான எதுவும் உள்ள வராது, தீய சக்தியெல்லாம் வராது. எனக்கு தெரியும் சில பேர் நிறைய வீட்டிலே சங்கு தான் போச்சுருக்கோம், அது நல்லது. சங்கு சாதாரணமாக நினச்சிடாங்க, ரொம்ப ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சாமரெல்லாம் வீசினாங்க. அப்போது காற்று நம்ம உடம்புல காற்றெல்லாம் இருக்குது. நம்ம உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 49 விதமான காற்று இருக்குது, மெயினாக 5. அப்புறம் அந்த 5லேருந்து நிறைய பிரியும், 48, 49 காற்று உடம்பு இருக்குது. அதெல்லாமே சுத்தமாக. ஸோ அந்த பூஜை பார்க்குறது சாதாரணமான காரியம் கிடையாது, வெரி இம்பார்ட்டன்ட். பூஜை பண்ணுறதை பார்க்கணும். அஃப்கோர்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி பண்ண முடியாமல் இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் பேசிக்காக ஒரு ஊதுபத்தி, ஒரு நெய் தீபம், பூ, இந்த 3 பண்ணால் கூட போகும். பேசிக்காக இந்த 3 பண்ணும். அப்போ என்ன ஆகும்னு அந்த கண், காது, மூக்கு இதெல்லாம் ஒழுங்காக வேலை பண்ணும், இல்லைன்னா கண்டபடி வேலை பண்ணும். இந்த நாக்கு தேவையில்லாததெல்லாம் பேசும், கண் கண்டதெல்லாம் பார்க்கும், காது தேவையில்லாதெல்லாம் கேட்கும், ஊர் அரட்டையெல்லாம் கேட்கும், எல்லா வேலையும் பண்ணும். கடைசியில் என்ன ஆகுனா கெட்டு போயிடும், உணர்வு கெட்டு போயிடும். ஸோ அதான் பிரபுபாத இங்கே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு இந்த பேரால். ஓகே, ஸோ இந்த பகவத்கீதா முழுசும் பார்த்தோம்னா கிருஷ்ணா பக்தி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயத்துலையும் சொல்லிட்டு இந்த பக்தி யோகா, பகவான்கிட்ட பக்தி பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது பண்ணாமல் என்ன பண்ணாலும் கடைசியில் 0 ஆகிடும். முழு பகவத்கீதையில் அது சொல்லிக்கலாம். அது இந்த அத்தியாயமாகட்டும், வரக்கூடிய அத்தியாயங்கள் கடைசியில் அதுதான் சொல்கிறார், மாமேக்கம் சரணம் ரஜா. கிருஷ்ணர் சொல்கிறது எங்கிட்ட பக்தி பண்ணுச்சுன்னா அகம் தும் சர்வ பாபேபியோ, ரொம்ப கிளியராக சொல்கிறார். பக்தி பண்ணால் மட்டும்தான் சர்வ பாபேபியோ போயிடும், இது வரைக்கும் போகாது. கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதை தவிர இன்னொரு வழி இல்லை. இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு ஏமாத்துறாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார், அகம் துவம், அகம் நான் உன்னோட பாவத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துறேன், சர்வ பாப்பே எப்போ எப்போ சரணம் சரணாதி பண்ண என்ன கிடையாது. வீட்டில் இந்த பூஜை பண்ணுங்க, எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும். எந்த கோயிலுக்கு போவேன்னா ஏதோ மந்திரம் சொல்கிறது. கிருஷ்ணாட்ட சரணாதி பண்ணால் தான் போகும். கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்றார். பொய் அகங்காரம் என்பது தன்னை இந்த உடலாக ஏற்றுக்கொள்வதை குறிக்கும். நான் இந்த உடல் அல்ல, ஆன்மீக ஆத்மா என்பதை புரிந்து கொள்ளும் போது ஒருவன் உண்மையான அகங்காரத்தின் நிலைக்கு வருகின்றான். அகங்காரம் எப்போதும் உள்ளது, பொய் அகங்காரம் மட்டுமே கண்டனம் செய்யப்படுகின்றது, உண்மை அகங்காரம் அல்ல. வேத இலக்கியத்தில் பிருகத் ஆரண்யக உபநிஷத் பதம் 1.4.10 அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன், நான் ஆன்மீகமயமானவன் என்று கூறப்பட்டுள்ளது. தன்னை பற்றிய நான் என்னும் இத்தகு தன்னுணர்வு முக்தி பெற்ற நிலையிலும் கூட உள்ளது. நான் என்பதை பற்றிய உணர்வு அகங்காரம் எனப்படும். ஆனால் நான் என்ற அந்த உணர்வினை பொய்யான உடலின் மீது செலுத்தும் போது அகங்காரம் பொய் அகங்காரமாக மாறுகின்றது. அதே உணர்வினை உண்மையான விஷயத்தில் செலுத்தும் போது அது உண்மை அகங்காரம் ஆகின்றது. நம்முடைய அடையாளத்தினை, அகங்காரத்தினை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சில தத்துவ ஞானிகள் கூறுகின்றனர். ஆனால் அத்தகு அடையாளத்தினை கைவிடுதல் சாத்தியம் அல்ல. அதே சமயத்தில் உடலுடனான பொய்யான அடையாளத்தினை விட்டுவிட வேண்டும் என்பதை நாங்களும் வலியுறுத்துகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பொய்யான அகங்காரம். கிருஷ்ணர் பகவத்கீதை பேச ஆரம்பிச்ச உடனே இந்த விஷயத்தான் பேசுகிறார். நான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சாலே பொய்யான அகங்காரம் உண்டு. கடைசியில் மூல காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்கும். நான் இந்த உடல் நினைக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அதுதான் மூல காரணம். நான் ஏன் உடல் அப்படின்னு நினைக்கிறேன்னா கிருஷ்ணாவோட பக்தி பண்ணலைன்னா இது நினைப்போம், நான் இந்த உடல், नान उड़ल नैचाल अब ना पणकार पड़चन सोसैटी आदमारी नैचिकटे इतमारी विमोचन मन रीतो यदा और विधम कष्टपे तीरण तपिक मुझा नो कृष्णा भगवद्गीता स्टार्ट पड़ उड़े विषयता फर्स्ट नहीं उड़ल कड़ियाको पद श्लोक नहीं उड़ल कड़ियाको सो पोई अहंकार उन्मान अहंकार और आत्मा वो भगवान कृष्णरोड सेवकन अब नमान अहंकार अदा उन्मे नहीं आचार्य श्रील प्रभुपाद रोम अलग और इतना उलगत नहीं यार वाले एंटकारे कंपा यार सेव से सेव से नाम नाम यार सेव मिनिस्टर आना कंपा प्रजुक्त सेव से ना इतना ना उम्मीद फ्रीय तरह ये फ्रीय तरह இந்த உலகத்துல எல்லாரும் யார்காவது சேவை செஞ்சே தீரணும் அது ஆத்மாவோட இயற்கை குணம் ஆத்மாவோட இயற்கை குணம் அது யார்காவது சேவை செய்யணும் இருக்க முடியாது நீங்க யாராவது ஒருத்தன் தனியா ஒரு பங்களால உட்கார்ந்து பெரிய டிவி மட்டும் பார்த்துக்கிட்டு ஏதோ ரெண்டு கார் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துறோம் ஆனா முடியாது அது யார்கிட்டயாவது ஷேர் பண்ண பாப்போம் आत्मानाल तनिया संतोषमा यार यार्ट वो अगर केल्विक कृष्णा सोल नान अर्जुना अब कृष्णावो कांटेक्ट वचिकाम वे एलोड़ कांटेक्ट वो सन्ोषमा और आत्मान तनिया सन्ोषमा इम्पासिबल कृष्णावो वो कृष्णा मामेकम शरणम प्रजा एंगोड़ वो अब सो அப்போ நான் இப்போ வந்து கிருஷ்ணரோட சேவனை நினைச்சா அது உண்மையான அகங்காரம் ஆனா நான் இந்த உடல் நான் பெரிய பணக்காரன் இந்த மாதிரி நினைச்சா அது பொய் அகங்காரம் அது நம்ம கொள்ளும் நம்ம பிரச்சனை ஓகே நெக்ஸ்ட் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றை ஏற்பதன் துன்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பிறப்பை பற்றிய விளக்கங்கள் பல்வேறு வேத இலக்கியங்களில் உள்ளன. ஸ்ரீமத் பாகவதத்தில் பிறக்காதவரின் உலகம், தாயின் கருப்பையில் இருக்கும் குழந்தையின் வாழ்வு, அதன் துன்பங்கள் போன்றவை மிக அற்புதமாக விவரிக்கப்பட்டுள்ளன. பிறப்பு துன்பமயமானது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் கருவினில் இருந்தபோது நாம் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தோம் என்பதை மறப்பதன் காரணத்தினால்தான் பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து மீள்வதற்கான வழியை நாம் தேடாமல் உள்ளோம். அதுபோல இறப்பின் சமயத்திலும் பல்வேறு விதமான துன்பங்கள் உள்ளன. இவையும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவ்விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டியவை. முதுமை நோய் ஆகியவற்றை பொறுத்தவரையில் ஒவ்வொருவருக்கும் அவற்றில் சொந்த அனுபவம் உண்டு. நோயை யாரும் விரும்புவதில்லை, முதுமையையும் யாரும் விரும்புவதில்லை. ஆனால் இவற்றை தவிர்ப்பது சாத்தியமல்ல. பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பங்களை கருத்தில் கொண்டு ஜட வாழ்வின் மீது வெறுப்பு கண்ணோட்டம் உடையவர்களாக நாம் மாறாதவரை ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கான ஊக்கம் நமக்கு கிடைக்காது. உண்மையில ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பீஸ். கபில முனிவர் வந்து தேவஹூதிட்ட இந்த விஷயம் பேசுறாரு. कपिल मुनियारना कृष्णरो अवतारम और वो वयिल कुछ कंसीव आगे कंसीव आगे கரு உருவாகுதுன்னு அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அது உள்ளே என்னென்னலாம் அனுபவிக்கும் பேசுவோம். இது பாகவத்தில் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வயிற்றுல குழந்தை அது என்னெல்லாம் ஃபீல் பண்ணும் எல்லாமே பேசப்பட்டிருக்கு. அது உண்மையிலே படித்தோம்னா அடுத்த ஜென்மம் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம அந்த கஷ்டம் அனுபவிச்சிருக்கோம், இல்லைன்னு கிடையாது. கடைசி 3 மாதம் தான் ரொம்ப கஷ்டப்படும். இந்த 7, 8, 9 பொதுவில் வயிற்றுல 9 மாதம் இருப்பாங்க எல்லாரும். இந்த கடைசி 3 மாதம் தான் ரொம்ப கஷ்டப்படும் குழந்தை. அது உள்ள ஜாலியெல்லாம் இருக்காது. சம்டைம்ஸ் சில பேர் நினைப்பாங்க நாங்கள் அம்மா வயிற்றுல ஜாலியாக இருந்திருப்பாங்க, ஒன்றும் ஜாலியெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது கபில முனிவர் பேசுகிறார், எவ்வளோ கஷ்டப்படும் எவ்வளோ கஷ்டப்படும்னா அது பகவானே வேண்டுமா, சாமி என்னை விட்டு முதல்ல நான் சரணாகதி பண்ணுறேன் உங்கள்கிட்ட அப்படியே வேண்டும். இது வந்து கபில முனிவர் பேசுகிறார். ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் பகவானுக்கு ஏன்னா அதில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ப்ரொசீஷன். ஏன்னா தலை மாதிரி உள்ளே வச்சு காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், உள்ள பூச்சியெல்லாம் கிடைக்கும். அம்மா வந்து சூடாக காஃபி குடியும், காஃபி குடித்தா உள்ள அதுக்கு எரியும், அதெல்லாம் இருக்கு. காரமாக சாப்பிட்டா உள்ள அதுக்கு எரியும். அப்புறம் உள்ளே வந்து மலமூத்திரம் ஏனோ அதெல்லாம் வெளியே போகும், கடிச்சுக்கிட்டே இருக்கும், முடியாததுனால ரொம்ப இருட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ இந்த தேவகூதி அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் கப்பலும் முன்னாடி அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, இப்படி தான் இருக்கும். கடைசியில் சொல்லும், வெளியே வந்துட்டேன்னா நான் உங்களுக்கு சரணாகதி பண்ணிடுவேன், என்னை முதல்ல இங்கேருந்து வெளியே தள்ளுங்க, எவ்வளோ நாளும் உள்ள இருக்கு தள்ளுங்க தள்ளுங்கன்னு கேட்போம். அதே மாதிரி பகவான் வெளியும் தள்ளிடுவார். தள்ளதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே டு யூ 2 பேர் சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்க. அங்கே தான் மாயா வந்து பிடிக்கும், அவ்வளோ மறந்தோம். நம்ம எல்லாரும் மறந்துருக்கோம், நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்கோம், ஆனால் மறந்துட்டோம். அப்போ அது மாதிரி ஞாபகம் கொண்டு வரனா குரு தேவை. குரு வந்து தான் சொல்லுவார், இதெல்லாம் உனக்கு ஆச்சு, முதல் கிருஷ்ணாட சரணாதி பண்ண. ரேராக பார்த்தீங்கன்னா சுகதேவ் கோஸ்வாமி மட்டும்தான் தப்பிச்சார். அம்மா வயசுலேயே 16 வருஷம் இருந்தார் சுகதேவ் கோஸ்வாமி. 16 வருஷம் வெளி வரல, வெளி வரல. வியாசர் வந்து விஷ்ணுட்ட வேண்டுவார், என் பையனுக்கு ஏதாவது சொல்லுங்க, வெளியே வரமாட்டேங்கிறான். அப்போ விஷ்ணு கேட்பார், ஏன் வெளியே வரலன்னு சொல்லுவார். வெளியே வந்து என்னை மாயை அட்டாக் பண்ணிடு, நான் வரமாட்டேன் அப்படி இருக்கிறேன். இல்லை உனக்கு மாயை அட்டாக் பண்ணாது, வெளியே வா, அப்புறம் தான் வெளியே வருவேன். 16 வருஷம் வரும்போதே 16 வயசு பையனாக தான் வருவார். வந்து அப்படியே போய் போயிடுவார். அம்மா வயசுல வெளியே வந்து நடந்து எந்திரிச்சு போயிடுவார் பாட்டுக்கு. ஸோ அது ரேர். அது வந்து அவர் நம்ம மாதிரி இல்லை, சுகதேவ் கோஸ்வாமி நம்ம மாதிரி மனிதன்னா கிடையாது, ஹை கிளாஸ் பெரிய மகாஜனா, இவங்கெல்லாம் ரேர். சில பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதித்தி, ஐ திங்க் அதித்தி, அதித்தி வந்து ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷா அவங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க, வயிற்றுல 100 வருஷம் வச்சுருப்பாங்க. வேணும்னு அவங்க வந்து இவங்க 2 பேர் டிலே பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஹிரண்யாக்ஷா ஹிரண்யகசிபு அசுரர்கள், அவங்க அம்மா தெரியும் இவங்க 2 பேரும் பக்கா அசுரர்கள், வெளி வந்தாங்கன்னா எல்லா அட்டூழியும் பண்ணுவானுங்கன்னு சொல்லி எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ அவ்வளோ டிலே பண்ணுவாங்க. 100 வருஷம் அப்படியே இருந்தான், 100 வருஷம் மாசமாக இருந்தான். பாகவத்தில் இருக்கு. சம்டைம்ஸ் இது நம்ப முடியாது, என்னன்னா அவங்க நம்ப மாதிரி கிடையாது. கர்தம முனி வந்து பிரஜாபதி, சாதாரணமானவர் கிடையாது. வைஃப் அதித்தி ஹை கிளாஸான பெண், சும்மா சாதாரண பெண்ணு கிடையாது. இது நடந்த யுகமும் வேற. இது வந்து சத்தியுகம், கலியுகத்துலலாம் முடியாது, சத்தியுகம். இமேஜின் 100 வருஷம் குழந்தை வயிற்றுக்குள்ளே வச்சிருக்கு. அவங்க வந்து டெலிவரி பண்ணல, வேணும்னு அப்படியே இது பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளோ காப்பாற்றணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும், ஏன்னா வெளியே வந்து எல்லாம் துவம்சம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஸ்டோரிஸ், பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ். ஸோ இந்த பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைக்கு சொல்லணும். இந்த பர்த் அண்ட் டெத், பிறப்பு இறப்புங்கிறது மோசமான விஷயம்ங்கிறது குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். இது பாகவத்தில் இருக்கு. குழந்தைங்க சொல்லி கொடுத்தோம். ஒர்ஸ்ட் லைஃப் இது. லாஸ்ட் சென்டென்ஸ் நல்லா இருந்தது, நீங்கள் படிச்சிங்களா? பெசிமிஸ்டிக் வியூ. அது என்னது? பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பங்களை கருத்தில் கொண்டு ஜட வாழ்வின் மீது வெறுப்பு கண்ணோட்டம் உடையவர்களாக நாம் மாறாத வரை ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கான ஊக்கம் நமக்கு கிடைக்காது. ரொம்ப அழகா இருக்கு. இந்த உலகத்தை சரியான முறையில வெறுக்கணும். சரியான முறையில, சும்மா கிடையாது என்னால் பணம் சம்பாதிக்க முடியல உலகத்தை வெறுத்துட்டேன், அப்படி கிடையாது. சரியா இந்த உலகத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை வெறுக்கணும். அதான் ரைட் பெசிமிஸ்டிக் வியூ வேணும். இந்த உலகம் வந்து நல்ல இடம் கிடையாதுன்னு கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்லிட்டார். அந்த உலகம் நல்ல உலகம் கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னன்னா என் கண்ணுக்கு அது அப்படி தெரிய மாட்டேங்குது. அதுதான் டேஞ்சர். நம்ம கண்ணுக்கு அப்படி தெரிய மாட்டேங்குது. மோசமான உலகம்னு சொல்கிறாங்க. ஆனால் 1 லட்ச ரூபாய் இன்க்ரிமெண்ட் வந்ததுன்னு வைங்க, மாதம் 1 லட்ச ரூபாய் வரும்போது நல்லா தாங்க இருக்குது, என்ன நல்லாதேங்கிறாங்க. மாதம் கோடி ரூபாய் சம்பாதிக்கும் போது உலகம் நல்லா தான் இருக்குது. கிருஷ்ணர் மோசமான உலகங்கிறாரு. ஆனால் என் கண்ணுக்கு அப்படி தெரிய மாட்டேங்குது. என் கண்ணுக்கு மோசமாக தெரிய மாட்டேங்குதுன்னா அப்போ நான் எவ்வளோ கெட்டு கிடக்கிறேன்னு கேட்டாங்க. ரொம்ப கெட்டு போய் கிடக்குறேன். கிருஷ்ணர் மோசமான உலகம்னு சொல்கிறேன், ஆனால் என் கண்ணுக்கு அப்படி தெரியல. நம்ம கண்ணுக்கு அப்படி தெரிய மாட்டேங்குது. அப்போது எங்கிட்ட அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். 4 பேர் புகழ்ந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் கிருஷ்ணன் மோசமான உலகம் கிடையாது. இந்த துக்காலயமே நமக்கு புரிய மாட்டேங்குது. கிருஷ்ணன் துக்காலயம் கிடையாது. ஆனால் நமக்கு துக்காலயம் மாதிரி தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா உள்ள ரொம்ப கெட்டு போய் கிடக்குதுன்னு அந்த மாதிரி எனக்கு புரியல. ஸோ பிரபுபாது ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த உலகத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா வெறுத்துருவான். சரியாக புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்க தெரியலாம். அங்கே தான் ஹரிநாமா தேவைப்படுறாங்க. இந்த கிருஷ்ணநாமா சொன்னால் தான் சரியாக புரியும். ஒன்றும் இங்கே கொடுத்துருக்க மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் டிஸ்கஸ் பண்ணணும். இந்த பிறப்பு ரொம்ப துக்கமானது, இறப்பும் துக்கமானது தான். அப்போ நடுவில் நோய், அது எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் நோய் வந்திருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்க. அது முக்கியம்தான். ஏன்னா பாரத புராணத்தில் இது பேசப்பட்டிருக்கு. கபில முனிவர் பேசுகிறார், அவங்க அம்மா தேவதூத்திட்ட பேசுகிறார். இந்த மாதிரி உலகம் இது. அப்போ நம்மளும் பகவத்கீதை படிக்கணும், இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம குழந்தைங்க இருக்கான்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு வந்து நீ எந்த யூனிவர்சிட்டி போகிற, என்ன சம்பாதிக்கிற, இது மட்டும் கிடையாது. இது ரொம்ப சொல்லி கொடுத்தான். இது மோசமான உலகம் தான். மேபி நான் உனக்கு சொல்கிறேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன். நீ புரிஞ்சு நீ தான் வாங்கணும். நீ சொல்லி கொடுத்தா ஆகணும், சொல்லி கொடுத்தா ஆகணும். ஏன்னா இந்த உலகத்தோட டிசைன் யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. அதுவாக நம்ம நினச்சிட்டு இருப்போம், எனக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரியும், எல்லா சொந்தக்காரங்க எனக்கு தெரியும், எல்லாரும் கோடீஸ்வரங்க, எனக்கும் நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஏதாவது பிரச்சனை வந்தால் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன் அப்படின்னு நானாக கனவு கண்டுட்டு இருக்க வேண்டியதான். யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ கிருஷ்ணர் அதுதான் சொல்கிறாரு, நான் தான் காப்பாற்றணுச்சுன்னா ஸ்லோகா இருக்குது பகவத்கீதா. இது வந்து சொல்லி தான் ஆகணும், குழந்தைங்க சொல்லி தான் ஆகணும். உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, பகவான் தான் காப்பாற்றணும். சரணாகதி பண்ணிடு. நீ எது படிக்கிறியோ படி, பகவத்கீதா படி, தரிசனம் பண்ணணும், ஹரே கிருஷ்ணா சொல்லணும், பாகவதம் படிக்கணும், பூஜா பண்ணணும். இது நீ பழகிக்கோ. அவங்க காப்பாற்றுவாங்க, இவங்க காப்பாற்ற நினச்சிட்டு இருக்காங்க. அது நடக்கிறது. கடைசியில் கிருஷ்ணா தான் காப்பாற்றுவாங்க. ஆனால் உண்மையும் கூட. ஸோ பிரபுபாது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. இதுல ஏதாவது கேள்வி இருக்குங்களா? குழந்தைகள், மனைவி, வீடு ஆகியவற்றை துறப்பது என்பதை பொறுத்தவரை அவற்றின் மீது பாசம் வைக்க கூடாது என்று பொருள் அல்ல. அவை இயற்கையாகவே பற்றுதலை கொடுக்கும் விஷயங்கள். ஆனால் அவை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சாதகமாக இல்லாவிடில் ஒருவன் அவற்றின் மீது பற்றுதல் கொண்டிருக்க கூடாது. இல்லத்தை இனிமையாக வைத்திருக்க மிகச்சிறந்த வழி கிருஷ்ண உணர்வே. இந்த கிருஷ்ண உணர்வு முறை மிகவும் எளிமையானது என்பதால் ஒருவன் பூரண கிருஷ்ண உணர்வில் இருந்தால் அவன் தனது இல்லத்தை இன்பமயமானதாக மாற்றலாம். அவன் செய்ய வேண்டியவை யாதெனில், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிக்க வேண்டும். கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட உணவினை பிரசாதமாக ஏற்க வேண்டும். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புத்தகங்களை விவாதிக்க வேண்டும் மற்றும் விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். இந்நான்கு விஷயங்களும் அவனை மகிழ்விக்கும். இவ்வழியில் தனது குடும்ப அங்கத்தினர்களுக்கு ஒருவன் பயிற்சி அளிக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஜபம் செய்யலாம். நான்கு கொள்கைகளை பின்பற்றி கிருஷ்ண உணர்வினை இவ்வழியில் வளர்த்து கொள்ளும்படி ஒருவன் தனது குடும்ப வாழ்வினை வடிவமைக்க முடிந்தால் அவன் குடும்ப வாழ்விலிருந்து துறவு வாழ்விற்கு மாற்றம் பெற அவசியமில்லை. ஆனால் குடும்ப வாழ்வானது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உகந்ததாக இல்லாமல் சாதகமற்றதாக இருந்தால் அது நிராகரிக்கப்பட வேண்டும். அர்ஜுனனை போல கிருஷ்ணரை உணர்வதற்காகவும் அவருக்கு தொண்டு செய்வதற்காகவும் அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். அர்ஜுனன் தனது குடும்பத்தினர்களை கொல்ல விரும்பவில்லை. ஆனால் தனது கிருஷ்ண உணர்விற்கு அவர்கள் தடங்களாக உள்ளனர் என்பதை புரிந்து கொண்டவுடன் அவன் கிருஷ்ணரின் உபதேசத்தை ஏற்று போர் புரிந்து அவர்களை கொன்றான். எப்படியாயினும் குடும்ப வாழ்வின் இன்ப துன்பங்களை ஒருவன் துறந்தே ஆக வேண்டும். ஏனெனில் முழுமையான இன்பத்துடன் இருப்பதோ முழுமையான துன்பத்துடன் இருப்பதோ இவ்வுலகில் ஒருபோதும் சாத்தியமல்ல. So in the ஸ்லோகத்தில் கூட கிருஷ்ணர் சொல்றார், புத்ர தாரா கிரஹாதேஷு நித்யம் ச சமசித்தத்வம். புத்ரா தாரா கிரஹா, புத்திரான குழந்தைங்க, தாரான மனைவி, கிரஹாதேஷன வீடு. பொதுவாக இந்த மூணு எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவங்க வீடு, இது எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிற டிட்டாச்மெண்ட், பற்றின்மை. நீங்கள் பலதோடு கேட்டிருக்கலாம். சில பேர்த்தோட ஒரு நல்ல கர்மா, அவங்க விதி நல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குழந்தைங்க, நல்ல வீடு, நல்ல வசதி, இதெல்லாம் அமையும். சில பேருக்கு அது அமையும். ஆனால் அதுவும் டெம்பரரி தான். கிருஷ்ணர் அது சொல்கிறார், டெம்பரரி தான். அப்படியே இருந்தாலும் முடியாது, இருக்கும், விடமாட்டாங்க. சம்டைம்ஸ் நல்ல ஒரு ஜென்ம கர்மனால் அமையும். ஆனால் இப்படியே உக்காந்துக்கிறேன், நான் இப்படியே இருக்கேன்னா எவ்வளோ தர்மலாம் சொல்ல மாட்டேன். டைம் ஆஃப் கேள்விப்பட்டு விடமாட்டான். இது பாகவத்திலையும் கொடுத்துருக்கான். ஆனால் அதுக்காக அவங்கள வெறுக்கணும்னு அப்படி கிடையாது, புரியும் கிடையாது. அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுத்தாரு. அப்போ ஃபேமிலி லைஃப்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வீட்டில் உட்காந்து கீர்த்தன் பண்ணுறாங்களா, பகவத்கீதை படிக்கிறாங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும். அப்போ அவங்க சந்யாசம், இந்த ஜென்ஸ் வந்து சந்யாசம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் கலியுகத்தில் சந்யாசம் எடுக்கக்கூடாதுன்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சந்யாஸோட ஆட்டிடியூட், மனப்பான்மை, ஆணோ பெண்ணோ அந்த மன ரீதியாக அந்த சந்யாசம், அந்த மனப்பான்மை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மை வேணும். நீ ஃபேமிலி லைஃப் போதும், ஃபேமிலியிலே இருக்கலாம், அந்த வீட்டிலே இருக்கலாம், எல்லாம் ஒப்படைச்சிட்டு ஹரிநாமா சொல்லிக்கிட்டு இனி மரணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகும். அது வெரி இம்பார்ட்டன்ட். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான். சொல்லப்போனால் இந்தியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் எல்லாமே பையனுக்கு ஒப்படைச்சிடுவாங்க. பையனுக்கு மருமகள் கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ, இனி ஃபேமிலி அஃபேர்ஸாக நான் வரமாட்டேன், ஏதோ பருப்பு சாதம் தயிர் சாதம் எனக்கு போதும், நீங்கள் பார்த்துங்க வீடாகலாம். தட்ஸ் எ ட்ரவல். இனி மரணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். இது வந்து பகவத்கீதைன்னு சொல்லப்பட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சாகர வரைக்கும் சாவி எங்கட தான் இருக்கணும்னா அது எப்படியா புடிக்குவான். கலியுக பலவலி இருக்கு. சாஸ்திரம் வந்து வேணாம். ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க ப்ரிப்பேர் ஆகும். இது நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். ஈவன் தசரதன் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு வெள்ள முடி பார்த்தோன்னு நினச்சிட்டாங்க. ஓகே டைம் ஆயிடுச்சு பயணத்தில் ஒப்படைச்செல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு வெள்ள முடி பார்த்தோன்னே இப்போல்லாம் 15 வயசுல வெள்ள முடி வருது. எனவே இப்போ தசரத சக்கரவர்த்தி ஒயிட் ஹேர் பார்த்தோன்னே முடிவு பண்ணார். அஃப்கோர்ஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தது. அவருக்கு மோசமான கனவெல்லாம் வந்தது. ராமாயணத்துக்கு டீட்டெயில் மோசமான கனவு வரும்போது எனக்கு தெரிஞ்சிடும் மேபி நம்ம டைம் ஆகுதாட்டிருக்கு எல்லாம் ஒப்படைச்சோன்னு சீக்கிரம் ராமாயணத்துக்கு வரும். ஸோ என்னார் இப்படியே நான் ஃபேமிலியிலே இருந்துக்கிட்டு ஜாலியாக அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறதுன்னா சாஸ்திரம் வந்து ஒத்துக்கல. நான் அப்படி இருக்கிறேன் எனஃப் எனஃப் போதும். நீ மரணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகும். ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதை 8th chapter பேசுகிறார். யம்யம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜதி அந்தே கலேவரம். தியஜதி அந்தே கலேவரம்னா உடல். தியஜத்தின்னா உடறது. உடல் விடும்போது நீ வாழ்க்கை பூரா என்ன நினைச்சோ அதான் நினைப்பாங்க. வாழ்க்கை பூரா எது அதிகமாக நினைக்கிறனோ உடல் விடும்போது அதான் நினைப்பான். பை டிஃபால்ட் அது நடக்கும். அதனால தான் கிருஷ்ணா எப்பவுமே என்னையே நினச்சிட்டு இருக்காரு அர்ஜுனா அப்படின்னு. அப்போ உடல் விடும்போது பகவான் நினைப்பான். ஸோ அந்த மரணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும். இது உலகத்தில் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. எந்த ஸ்கூல்லையும் கிடையாது. யாராவது மரணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு அவசரமாக பேசணுமா? ஆனால் அது உண்மை. மரணங்கிறது வரத்தான் போதும். அது உண்மை. அது ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணா அதனால்தான் வந்து இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜன்மா மிருத்யு ஜராவியாதி புரிஞ்சுக்கோ. எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும். எல்லாத்துக்கும் சொல்லித்தான். இன்ஃபேக்ட் நான் ஒரு லெக்சரில் கேட்டேன். ஸ்ரீல பிரபுபாதோட ஷீடர் கிளாஸில் சொல்கிறாரு. இப்போ எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறார் இந்தியாவில் ஒரு காலத்தில் அம்மா தாய் வந்து தன் குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி தருவாங்க. அவங்க பேசுறது எப்படி பேசுவாங்கன்னா நீ உடல் கிடையாது நீ ஆத்மா. பேசுறது அப்படி தான் பேசுவாங்க. ஏ உன் உடம்பு கீழே போடுற முதல்ல அப்படிம்பாங்க. பேசுறது இப்படி தான் பேசுவாங்க ஒரு காலத்தில். ஒரு கிளாஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா படுத்தூங்கிறதுக்கு அப்படி தான் பேசுவாங்க. முதல் உடம்பு கீழே போடு. பேசுறது அப்படி தான் பேசுவாங்க. நீ உடல் கிடையாது ஆத்மா அப்படி தான் பேசுவாங்க. குழந்தைகிட்ட அப்படி தான் பேசுவாங்க. இதெல்லாம் பேசுவோம். மரணத்தை பற்றியெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் கலியுகம் இப்போ போக போக எல்லாம் வேறு மாதிரி போகுது. பட் இருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. பகவானை பற்றி சொல்லி கொடுக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே yeah so inga na stop pandren adutha mudiyuma theriyum so vera general ah kelvinga inga na stop pandren inga mudiyala more class ah edha kelvi irukla one talk side ha or threeta vande maram sappo krishna rasu or solna solna maranam varama irukudha naanga respect pannirukom appo solranga maranam நாம இருக்கிறதுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சில பேர் சொல்கிறாங்க. மரணம் வருமா இல்லையா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். தெரியும் கண்டிப்பாக வந்தே தெரியும். யாரும் சொன்னதுமே ஷாக் ஆகிட்டாங்க. சாகரப்ப ஹரே கிருஷ்ணா சொன்னதுமே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் சொல்லணும் கிருஷ்ணர் சொல்கிறார் ஒன்றும் மரணம் வந்தே தெரியும். இன்னும் ஒருத்தர் எழுதினா புக்கு ஒருத்தர் எழுதினா 100 வயசு வாழ்கிறது அப்படின்னு சொல்லி 50 வயசு செஞ்சுக்கலாம். அப்படிங்களா 100 வருஷம் வாழ்றது அப்படின்னு எழுதி 50 வயசு செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் இருக்காங்க. இப்போ சயின்டிஸ்ட் அந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸோ வேற ஜென்ரல் கொஸ்டின்ஸ் சூக்ஷ்ம சரீரத்துக்கு நிரந்தரம் அது அழைப்பு. சூக்ஷ்ம சரீரம் வந்து வைகுண்டம் போகும்போது தான் அது அது அழியும். அது வரைக்கும் அழியாது. ஒவ்வொரு உடம்பு எடுக்கிறப்ப சூக்ஷ்ம சரீரம் சேம். நம்ம எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் சூக்ஷ்ம சரீரம் சேம் தான், மாறாது. இப்போ நமக்கு இருக்கிற இந்த மனசு புத்தியெல்லாம் இது வரைக்கும் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் தெரியாது, சேம் அதே தான், மாறாது. இது மேல் கோடம் தான் மாறும், அது மாறாது. அதனால தான் சம்டைம்ஸ் நம்ம கனவு வரும், அந்த கனவில் நம்ம பார்க்காத இடம்லாம் கூட சம்டைம்ஸ் வரும். மேபி போன ஜென்மத்துக்கு பார்த்துருப்பேன். சம்டைம்ஸ் நம்ம கனவு வரும், புதுசாக ஒரு இடம் இருக்கும், மேபி போன ஜென்மத்துக்கு அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். அதெல்லாம் வரதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மனசு புத்திங்கிறது அதே மனசு தான், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதே மனசு தான், மேல் உடலில் மாறும். வைகுண்டம் போகும்போது தான் அந்த சூக்ஷ்ம சரீரம் அழியும், அது வரைக்கும் அழியும். அது மூலமாக தான் தெரியும் தாங்கி பிடிக்கும். அப்போ என்ன சொன்னீங்க, நம்மளோட கர்மா படப்பிறவே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், ஒவ்வொரு செயலுடைய கர்மாக்கும் இந்த சூட்சம சரீரம் மூலமாக தான் நமக்கு உடம்புக்கு இந்த ஒவ்வொரு பிறப்புக்கும் மாறுது. இதனாலும் கிடையாது, கேரி ஓவர் ஆகிட்டு இருக்காங்க. கேரி ஓவர் அது ஜென்ரலாக விதிங்கிறது வரும், விதிங்கிறது ஆஃப்கோர்ஸ். அந்த மனசு புத்தி என்னென்னா, இப்போ போன ஜென்மத்தில் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணமோ அதெல்லாம் அந்த மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும், சூட்சமாக ரெக்கார்ட் ஆகிடுது. பகவத்கீதை 15th chapter கிருஷ்ணா பேசுகிறோம். அது இந்த ஜென்மத்தில் கேரி ஆன் பண்ணுவோம், அது நடக்கும், கேரி ஆன் ஆகும். எஸ், ஆக்சுவலி இந்த சூக்ஷ்மா ஸ்தூலா இது ரெண்டில் சூக்ஷ்மம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சூக்ஷ்ம சரீரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது காட்டிலும் இம்பார்ட்டன்ட் ஆத்மா. ஸோ சூக்ஷ்ம சரீரம் இம்பார்ட்டன்ட், சும்மா ரொம்ப முக்கியமானது. ஆத்மா வேற, சூக்ஷ்ம சரீரம் வேற. ஆமாம், வேற, ரெண்டு ஒன்று கிடையாது, ரெண்டு ஒன்று கிடையாது. ஆத்மா வேற, சூக்ஷ்ம சரீரம் வேற. சேம் சூக்ஷ்ம சரீரம் மாறவே மாறாது. மனசு புத்தி அகங்காரம் மூணு அது மாறாது, அது நம்ம கூடவே தான் வரும். மேல இருக்கிற உடல் மாறும். அப்போ அந்த மனசு எந்த மாதிரிலாம் யோசிக்கிறதோ அது தந்தாப்புல இந்த உடல் மாறும், உடல் வந்து மாறும். பகவத்கீதையில் 15th அத்தியாயத்தில் கிருஷ்ணா அதை பற்றி பேசுகிறேன், 15th chapter. ஸோ போன ஜென்மத்தோட ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நம்மளாம் அனுபவிக்கிறோம். இப்போ நம்ம செய்கிறது அடுத்த ஜென்மத்தோட ப்ரிப்பரேஷன். இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 25 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு 3 வயசுலேயே ஸ்கூலில் சேர்த்துறாங்க, அது மாதிரி 25 வயசுக்கு அப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன். ரிட்டையர்ட் லைஃப்பில் ஜாலியாக இருக்கு, முன்னாடி அதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுக்கலாம், ப்ரிப்பரேஷன் அது மாதிரி. இந்த சூட்சம விவேகத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா? மனசு புத்தி கண்ட்ரோல் ஆகணும்னா ஆத்மா கிருஷ்ணோட கனெக்ட் ஆனால் தான் இது கண்ட்ரோல் ஆகும். என்ன ஆகாது, ஆத்மா வந்து கிருஷ்ணோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும், இல்லை ஆகவே ஆகாது. நாம் அதை அடுக்க முடியாது, ஆத்மா நாம் வந்து கிருஷ்ணோட கனெக்ட் ஆகிடும், அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஆகும். கனெக்ட் ஆனாலும் ஆத்மா கண்ட்ரோல் பண்ண முடியாது, பகவான் மனசு வந்து நாம் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் கிருஷ்ணா சரணாதி பண்ணும்போது மனசும் கிருஷ்ணா கொடுத்தாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆகும். தனியாக ஒரு மனசை அடக்க முடியாது, அது இம்பாசிபிள், பண்ணவே முடியாது. மைண்டு தான் கேரி பண்ணும், அந்த ஆசையெல்லாம் மைண்டு தான் கேரி பண்ணும். சம்டைம்ஸ் நீங்கள் பாருங்கள், சில பேர் வீட்டில் பெரியவங்க பெருசாக சாஸ்திரம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அந்த குழந்தைக்கு சின்னதுல இன்ட்ரெஸ்ட் வரும். காரணம் அது போன ஜென்மத்திலேருந்து அப்படியே தொடருது, அதனால் அப்படியே குழந்தையில வருவாங்க. ஸோ இதெல்லாம் நான் பகவத்கீதை பேசியிருக்கேன், 15th chapter பேசுகிறேன். வாயு கந்தஹா அப்படின்பாரு, ஸ்மெல். எப்படி ஒரு காற்று வந்து ரோஜா பூ தோட்டம் மூலமாக வருதுமே, அந்த காற்று அந்த ஸ்மெல் எடுத்துக்கிறது இல்லையா, அது மாதிரி இந்த ஆத்மாவை வந்து ஆத்மாவுக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் அந்த ஆசையெல்லாம் அது கூட ஒரு ஜென்மத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். சூக்ஷ்ம சரீரம் இருக்கும், அது தந்தாப்புல இந்த உடல் மாறும். புரியல, Yes, correct. நான் எந்த மாதிரி ஆசைப்படுறனோ அது தந்தா கிருஷ்ணா செஞ்சு கொடுத்துருவார். நாம் என்ன ஆசைப்பட்டாலும் கொடுத்துருவார். Yes. பாகவத்தில் இருக்கு நாம் என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ எல்லாமே நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஆனா நான் நினைக்கிற மாதிரி நடக்குமா தெரியாது. அது நடக்கும். நடக்கும். பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னெல்லாம் ஆசைப்படுறோம் எல்லாமே நடக்கும். ஏன்னா அவர் அப்பா भगवान அப்பா இல்ல அப்பா வந்து மகனுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்பார். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ கிருஷ்ணா செஞ்சு கொடுத்துருவார். ஆனால் கிருஷ்ணா நீங்கள் தான் வேணும்னா ஓகேன்றார். இல்லை நீங்கள் வேணா அதெல்லாம் வேணும் சரி ஓகே போ. ஸோ நம்மளோட ஆசைக்காக தான் படைக்கப்பட்டது. எஸ், இந்த உலகமே என்னோட நம்மளோட ஆசைக்காக தான் படைச்சிருக்காரு. அவருக்கு இஷ்டம் இல்லாமல் தான் படைச்சிருக்காரு. அவருக்கு இஷ்டம் இல்லை படைக்கிறது. கிருஷ்ணாவுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் நான் கேட்குறேன் சம்டைம்ஸ் அப்பா வந்து சில குழந்தைங்களுக்கு பிடிக்காம சார் வாங்கி கொடுப்பாரு. சும்மா அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க சார் போகிறேன். அது கிருஷ்ணரும் பண்ணியிருக்காரு. அவர் பிடிக்காம தான் செஞ்சாங்க. பாகவத்தில் அவர் இருக்கு என்ன பண்ண நம்ம நாம தான் கேட்கறோம். எனக்கு அது வேணும் ஓகே முடியும் முடிஞ்சால் நீ என்ஜாய் பண்ண பார்க்கலான்னு கொடுத்துட்டாரு. நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. புண்ணியம் வந்து சேம் ஹரிநாமா சொல்லும்போது ரெண்டுமே போயிடுச்சு. அங்கே புண்ணியம் சொல்றது வந்து சுக்ருதி வேற. புண்ணியங்கிறது ஆர்டினரி, அது பௌதிகம் தான். பௌதிகம் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஸோ ஹரிநாமா வந்து ரெண்டுத்தையும் தூக்கிடும். புண்ணிய பாவத்தை ரெண்டுமே எடுத்துக்கணும். அதுதான் சேஃப். இல்லை புண்ணியத்துக்காக நம்ம மறுபடியும் இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். இன்னொரு ஜென்மம் எடுத்தே புரியல. பகவான் சொன்னபடி கேட்டால் தான் ஜீரோ ஆகும். வெறும் நான் புண்ணிய காரியங்கள் பண்ணால் மறுபடியும் இன்னொரு ஜென்மம் எடுத்தே ஆகும். அது மறுபடியும் ப்ராப்ளம் ப்ராப்ளம் தான். நாம் நல்லிஃபை பண்ண முடியாது, நாம் பண்ண முடியாது. நான் பகவான் சொன்னபடி கேட்டால் அவர் தான் ரீசெட் பண்ணுவார். சுக்ருதி வேற புண்ணியம் வேற. சுக்ருதிங்கிறது பக்தி. இப்போ நீங்கள்லாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறீங்க, இது சுக்ருதி இல்லை, இது கர்மா கிடையாது, இது கர்மாவில் வராது. இதில் ஒரு பிச்சைக்கான ₹1 போட்டேன், சும்மா ₹1 போட்டேன், அது புண்ணியத்தில் வரும். ஆனால் அதே ₹1 வச்சு அவன் பீடி குடிச்சிட்டான். அப்போது அவன் பீடி குடிச்சதுக்கான தண்டனையும் அனுபவிக்கணும். நான் ₹1 கொடுத்தேன் தானமாக, அதுக்கான புண்ணியமும் நான் அனுபவிச்சுட்டான். ரெண்டுமே அனுபவிக்கும். இப்போ கண்டிப்பாக இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். கிருஷ்ணர் எப்படி தானம் பண்ண சொல்கிறாரோ அது மாதிரி தான் பண்ணணும். என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுறேன். ஏன் தானம் பண்ணுறது வந்து நான் கொடுக்குற காசு பகவானுக்கு உபயோகப்படுதா படுதுன்னா சரியான தானம், இல்லைன்னா அங்கே எங்கே தப்பு போகுது. ஸோ அதுக்காக ரொம்ப பார்த்து புரிஞ்சுட்டு தான் பண்ணணும். இப்போ பிச்சைக்கான ₹1 கொடுக்குறோன்னா பார்த்து தான் கொடுக்கணும். அவன் தப்பாக யூஸ் பண்ணிட்டானா அதுக்கு தண்டனையும் வரும். நான் இருந்தாலும் ஐயோ பாவனா போது பாவம் தர முடியாது, அதுக்கான புண்ணியம் நான் அனுபவிச்சேன். ரெண்டுமே அனுபவிக்கிறேன். வைகுண்டம் அப்படிங்கிறது ஜென்ரல் நேம். வைகுண்டாவில் கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கு. அதில் டாப் மோஸ்ட் கோலோக் விருந்தாவனம். வைகுண்டது ஜென்ரல் நேம். வைகுண்டா அப்படிங்கிறது ஒரு இப்போ இந்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்தியாவில் மாதிரி மெட்ராஸ் இருக்குது, இந்த மாதிரி புரியுதுன்னு நான் சொல்கிறேன். யா வைகுண்டா இஸ் ஃபைன். ஆனால் வைகுண்டாவில் மாதிரி அங்கே வெரைட்டிஸ் இருக்காங்க. அது நம்ம பக்தி ரசாமரசந்தூரில் வருது. வைகுண்டாவில் பலவிதமான கிரகங்கள். அதில் டாப் மோஸ்ட் நம்பர் 1 என்னன்னா விருந்தாவன் தான், கோலோகா. அதுதான் நம்பர் 1. बट नमक चैतन्य महाप्रभु कोलोक वृंदावन टॉप मोस्ट सो इनकी नाम पार्क वृंदावन डेली पकड़ अंद वृंदावन इन नम कण अब सें अदे वृंदावन गुरुजी पावम पुण्यम अभी புரிஞ்சிக்கணும் வேற சிம்பிள் பாவம்னா எதெல்லாம் பாவம் எதெல்லாம் இப்ப நான் ஒருத்த தேவ இல்லாம திட்டுறேன் யாமாத்துறேன்னா அது பாவம் தான் நீங்க ஒருத்த தானம் பண்றீங்க நல்ல விஷயம் சொல்லி தரீங்க பௌதிகமா பௌதிகமா அது புண்ணியம் இப்ப நான் சொல்ற பிச்சைலாம் ஒரு ரூபா போடுறீங்க பாவம் அது புண்ணியம் புண்ணியம் சிக்கன் சாப்பாடு வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸையும் எப்படி பிரிச்சுக்கணும் एग्जांपल को हम लोग समझेंगे और ये ला एक्टिविटी लियो पुण्य में तो पाव में तो ऐसे कुल पर अपन भगवत गीता पढ़ सकते हैं हम शास्त्र पढ़े इल्लु ना तेरी याद कृष्ण रसोला पर्सनल सापाड़ वाह ऑफ कोर्स सापाड़ वाइन कुल को फाइन अद एटलीस्ट अंग अंग रेंड कणक प्रसाद कुडुत्रा दी बेस्ट इल्ला ना इडली वाइन कुडुत्रा नेंगा ना पणम तरमाटे इडली वाइन तरा ओके इडली वाई तर अब अंगे प्रच्ने ऐसा प्रसाद कदान चिन्ह दाटना अनुभविक ना अनुभविक बट सेम टाइम सापा अण्य कृष्णा कनेक्ट आना मटम कर्मा कल कर्मा भगवद गीता कृष्णर अस किम कर्मेति किम कर्मेति कवियो अप्यत्र मोहितः तत्ते कर्म प्रवक्षामि यत्नात्व मोक्षयसे अशुभाय सो कर्म अकर्म पुरिंजुक्कुम अदु वंदु इवन इंटेलिजेंट कोड पुरियादा कवियो कवियोन इंटेलिजेंट अवंगलुक्कु कोड पुरियादु सो नल्ला पुरिंजुक्कुम पुरिंजिट्टा मोक्षयसे अशुभा अशुभमे वार्क्कु नडक्कादु நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் நமக்கு பிரசாதம் எல்லா டைம் கொடுக்குறீங்க எஸ் கரெக்ட்டா எஸ் நீங்க சொன்னது கரெக்ட் நான் ஒத்துக்கறேன் அதனால சம்டைம்ஸ் அதனால ஓம் தத் சத் சொல்லுவாங்க சாப்பாடு தரேன் பிரசாதம் கிடையாது கிருஷ்ணா எனக்கு இது கர்மா வேணாம் பலத்த பகவான் பிரார்த்தனை பண்ணி ஓம் தத் சத் சொல்லி கொடுத்தோம் இந்த கர்மா இந்த புண்ணிய கர்மா எனக்கு வேணாம் பகவான் வேண்டிப்பா எஸ் எஸ்கேப் ஆ நம்ம ஹார்ட்லெஸ்ஸா இருக்க முடியாது पिछकार पसिदा कासु को सापा वांग तरह ओके भगवान प्रार्थना पड़ी कर्मा वो पसिद वांग तरह सो ना स्टोनी हार्टा अंतमारी कृष्णा कनेक्ट पड़ा फाइन ना प्राक्टिकला पेस प्राक्टिकला के यागम अदा भगवदीता पढ़ा तो अंत ईडिया कल सब प्रसाद कुछ सापा क्या प्रसाद हरे कृष्णा नमक मुझे बुधन न्यायिक।